அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை, கப நாசிக முத்திரை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் அதோட பலன்கள்லாம் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம விரல்களை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விரல்களுமே வந்து வந்து ஒரு மூணு முட்டி இருக்கும். இது வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஃபாலஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கால்களையும் அந்தமாதிரி இருக்கும். அதாவது 1, 2, 3 அந்த மாதிரி மூணு முட்டிகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து இங்கே இருக்கும். அதாவது கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த முத்திரையை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். இப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுண்டு விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டை விரலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு தான் அப்படி இருக்கும். ரெண்டு ஃபாலஞ்சஸ் தான், ரெண்டு முட்டி மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த சுண்டு விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டை விரலோட அடிப்பகுதியில் வந்து நம்ம வைக்க போகிறோம். அடுத்தது நம்ம இந்த மோதிர விரலை எடுத்துகிட்டு வந்து இது இந்த ஃபஸ்ட்டு கோடில் வைக்க போகிறோம். இல்லை இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முத்திரைகள் பண்ணும்போது ஒன்றுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சுண்டு விரல் வந்து இந்த ஃபஸ்ட்டு கோடு கிட்டே வைக்கிறோம். இந்த மோதிர விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டாவது கோட்டில் இப்படி வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல் வந்து இப்படி மடக்க போகிறோம். இப்படி மடக்கிட்டு மற்ற ரெண்டு விரல்களுமே வந்து நம்ம நீட்டி வைக்கணும். இந்த மாதிரி வந்து வரும். நல்லா இப்படி அழுத்தி வைக்கணும். ஒரு சில டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி வைக்கிறாங்க. அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரியே மாறும். இங்கே வந்து இப்படி வச்சுக்கோங்க. சுண்டு விரலை ஃபஸ்ட்டு கோடு கிட்ட வைக்கிறோம். இந்த வந்து மோதிர விரல் வந்து இந்த ரெண்டாவது கோட்டில் இப்படி வைக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி மடக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம இடது கையிலையுமே வச்சுக்கலாம். சுண்டு விரல் வச்சுரும், மோதிர விரல் இந்த கோட்டில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே மடக்கிறோம். மடக்கிட்டு மற்ற ரெண்டு விரலும் வச்சுட்டு இப்படியே வந்து வைக்கலாம். சில வினாடிகள் இருக்கலாம், தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த கப நாசக் முத்ரா வந்து கண்டிப்பாக வந்து 15 நிமிடம் வந்து வச்சுட்ருக்கணும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு அரை மணி நேரம் காலை கடன்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை வந்து நம்ம வைக்கலாம். இது வந்து யாருக்கு வந்து பண்ணணும் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆயுர்வேதையில் வந்து பார்த்தோம்னா வந்து வாத பித்தம் கஃபா அப்படின்னு வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு இது வந்து தோஷங்கள், மூணு தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம், பித்தம், கப்பம் அப்படின்னு வந்து நம்ம தமிழை வந்து இப்படி சொல்கிறோம். இது வந்து ஒன்று ஏறி இருந்தாலும் ஒன்று இறங்கி இருந்தாலுமே வந்து பிரச்சனை தான். இப்போ எப்படி வந்து நம்ம உடலில் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக சமநிலையில் இருக்கணும். ஒன்று கீழேயோ இல்லை மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வரும். அது மாதிரி தான் வந்து இந்த தோஷங்களை வந்து ஒன்று இறங்கிட்டு ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய வந்து பிரச்சனைகள் உடலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போது இது வந்து எப்படி பண்ணணும்னா, அதாவது நம்மளோட பித்தம் வந்து கம்மியாக இருந்துட்டு கப்பம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்திரைக்கு மட்டும் நான் சொல்கிறவங்களுக்கு பித்தம் கம்மியாக இருக்கும் போது குறைஞ்சிட்டு கப்பம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் வந்து இருப்பாங்க. அது வந்து நிறைய சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது சீத்தல உடம்புங்கிற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். கண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய வரும். கண்களில் நீர் வடிதல், இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். மலச்சிக்கல், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ வந்து அவங்க வந்து இந்த முத்திரையை வந்து பண்ணலாம். மற்றவங்க வந்து எல்லாருமே வந்து பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை. யாருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து தாராளமாக இதை செய்யலாம். இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் சொன்னாலும் அதாவது யார் யாருக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். 30 வினாடிகளிலிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணணும் மேக்ஸிமம். ஆனால் நீங்கள் வந்து 15 நிமிஷம் பண்ணிங்கனால வந்து ரொம்பவே நல்லது. இப்போது இதில் வந்து நான் மறுபடியும் ஒரட்டி வந்து நம்ம பார்த்தலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஏன்னா சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விரலுமே வந்து எந்த நேரத்தில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பலன்கள் வந்துருக்கு. இப்போ ஒரு விரல் வந்து நம்ம எப்படி சேர்த்து இப்படி நுனியில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதே வந்து இப்படி மடக்கி வச்சோம்னா அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது மாதிரியே வந்து தான் இந்த முத்திரைகளும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சுண்டு விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டு விரலோட இந்த அடிப்பகுதியில் இதில் வைக்கிறோம், இந்த கோடில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் மோத விரல் எடுத்து இந்த கோடில் வந்து வைக்கிறோம். அப்புறம் கட்டை விரல் வந்து இப்படி மடக்கி வச்சுருவோம். இந்த இதை வந்து மடக்கிறோம். இந்த ரெண்டு விரல்களை வந்து நம்ம நீட்டிடுறோம். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் வைக்கும் போது இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இது மோத விரல் எடுத்து இதில் வைக்கிறோம். கட்டை விரல் வந்து இப்படி மடக்கிடுறோம். வச்சுட்டு அப்படியே வைக்கிறோம். சில வினாடிகள் வந்து இருக்கலாம், தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரையை வந்து மலச்சிக்கலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம நூடுல்ஸ்லாம் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கே வந்து ஒரு 3 நாள் ஆகும். கண்டிப்பாக 2-3 நாள் ஆகும். எல்லாமே வந்து அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து அந்த மெழுகுத்தன்மையெல்லாம் ஏற்படுத்தி வச்சு வச்சுருக்காங்க. ஆனால் குழந்தைகள் வந்து அதுதான் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம வந்து அடிக்கடி அதெல்லாம் கொடுக்காமல் வச்சுக்கணும். குழந்தைங்களாம் இப்போ நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க. காலையில் எழுந்தோடனே ஸ்கூலுக்குலாம் போகிற போது பார்த்திங்கன்னா இந்த காலை கடலில் வந்து அவங்க முடிக்காமே போகிறாங்க. இல்லைனா ரொம்ப நேரம் அதில் உட்காந்துட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது.
இப்போ அவங்களாம் வந்து ஒரு சில ஆசனங்கள்லாம் பண்ணிடலாம், இல்லைனா வந்து நல்லா வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொடுத்துடலாம், அதுக்கப்புறமேட்டு ஆசனங்கள் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு நம்ம தான் வந்து நம்மளோட உணவு அவங்களோட உணவு முறையை வந்து நம்ம வந்து மாற்றிடணும். இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம தீர்ந்துடும். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.